அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்போ நாங்கள் அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கவுன்சிலிங்க்காக அங்கே போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்ப எல்லாம் உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸே உள்ளே வந்து உட்கார வச்சுருந்தாங்க. எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் அங்கே உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக மேம் வந்து வெளியே உட்காந்துருந்தாங்க. வாசுகி மேம் வந்து இந்த அளவுக்கு லெக்சரர் வந்து இந்த அளவுக்கு கேஷுவலாக இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மனோபாவத்தை வந்து அவங்க வெளியே காமிச்சாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள லெக்சரர்ஸ் அப்படின்னாக்கா ஒரு இதுவாக இருப்பாங்க, இந்த அளவுக்கு வெளியே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் இருக்காது, உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துப்போம், எந்த கஷ்டமும் இருக்காது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க அவங்க. அதுவும் வந்து எல்லாமே அப்போவே வந்து இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லி பசங்களை இது பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி இந்த அளவுக்கு இந்த காலேஜ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுற்றி உட்கார வச்சு நல்லா பிளான் பண்ணி இது பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி. அதேமாதிரி அமௌண்ட்டு வந்து அந்த ஃப்ரீ அப்போவே எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாத்தையுமே அந்த காலேஜில் அந்த கவுன்சிலிங் அப்போவே எங்கள்கிட்டருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. மொத்தத்தையுமே எல்லாமே வந்து அன்றைக்கே வந்து அவங்க அங்கேருந்து நான் காலேஜில் இது பண்ணேன், அப்போவே வந்து அறிஞரானா ஹாஸ்பிட்டலில் அங்கே வெளியவே எனக்கு வச்சு எல்லா மொத்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. அங்கேருந்து எந்த ஃபீஸ் வச்சு அந்த இது எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு இதெல்லாம் கேட்டாக்கா உங்களுக்கு 60,000 தான் வரும், அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே நாங்கள் கேட்க மாட்டோம், அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது, அந்த மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் காலேஜ் இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்குரிய ஒரு அந்த ஸ்லிப் மாதிரி ஒன்று வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி எங்கள் காலேஜ் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் நாங்கள் நல்லா பார்த்துப்போம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலேஜ் அன்றைக்கி ஜாயின் பண்ணுற அன்றைக்கி போயிட்டு அங்கே பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு காலேஜ் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதையும் வந்து எங்களுக்கு வந்து இது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எங்களை சொல்லவே இல்லை அவங்க. இது வந்து எங்களுக்கு வந்து இங்கே முன்னாடி கவுன்சிலிங்காக வரவங்களுக்காக நாங்கள் இது அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி இடம் அவ்வளோதான், காலேஜ் வந்து எங்களுக்கு பின்னாடி சைடு பேக் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூம்ஸ் காமிங்க, ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ரூம்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு நாங்கள் காமிக்க மாட்டோம், நீங்கள் உள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ நாங்கள் போய் நீங்கள் சைன் பண்ணுங்கள், சைன் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் உள்ளே போய் காமிக்கிறோம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் பார்க்கணுன்னதுக்கு இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. வெளியே நீங்கள் சைன் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாருக்குமே வரவங்களுக்கு எல்லாருக்குமே சேர் போட்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே காஃபி போட்டு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு இதுவாக பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கொண்டு வந்தாங்க எல்லாத்தையுமே. தண்ணி போடுறதுக்கெல்லாம் வந்து கிணத்துக்கு என்னுடைய சகோதரிகள் 3 பேர் இப்போ இறந்தாங்க ரீசெண்டாக அந்த கிணத்துல வந்து தான். அந்த கிணத்துலேருந்து தண்ணி போடணும், மோட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி போடுறதுக்காக எங்களை அனுப்புவாங்க. நைட்டு 6 மணிக்கு மேலே எங்களை அனுப்புவாங்க. அங்கே தான் நீங்கள் போய் தண்ணி போட்டு வரணும், யாரும் போட மாட்டாங்க, நீங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து இங்கேருந்து அனுப்புவாங்க. 2 ஸ்டூடெண்ட் மட்டும் நாங்கள் போவோம், அதில் ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் அந்த இதில் வசதி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சுவிட்சு போட்டு இவங்களுக்கு அங்கே தண்ணி ரொம்ப இடிச்சான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கணும், எங்களுக்கு மேலே காலேஜ் மேலே ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கணும், பக்கத்தில் ஒரு கிணத்தாண்டு அங்கே போய் ஒரு 2 ஸ்டூடெண்ட் நிற்கணும். இங்கேருந்து தண்ணி ரொம்ப இடிச்சான்னு சொல்லணும். அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி ஏறினதுக்கு அப்புறம் சொன்னதும் நாங்கள் திருப்பி அந்த 6:30 to 7 ஆகும், அதுக்கப்புறம் தான் ஈவினிங்கில் நாங்கள் திருப்பி வருவோம். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் நாங்கள் காலையில் யோகா கிளாஸ் போகணும், எல்லாமே பண்ணணும். அந்த டைம்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே இவங்களுக்கு சுடுத்தண்ணி போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணி அவங்க அதுக்குள்ளே மேம் சாரு அவங்க பசங்க எல்லாருமே குளிச்சு முடிச்சிருவாங்க. அந்த தண்ணி லாஸ்ட்ல எங்களுக்கு ஒரு யூஸுமே இருக்காது, எதுவுமே இருக்காது எங்களுக்கு. காலையில் நாங்கள் போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது எந்த தண்ணியுமே இருக்காது. பார்த்தாங்க நாங்கள் 4 மணிக்கெல்லாம் யோகா கிளாஸ் போனோம், என்ன பண்ண முடியும் எங்களால், எதுவுமே பண்ண முடியும். அப்படியே அந்த யோகா கிளாஸ் அப்படியே கலகலன்னு அப்படியே தான் ஓடுமே தவிர ஒரு பல்லு விளக்குற அளவுக்கு கூட ஒரு தண்ணி கூட இருக்காது. அந்த அளவுக்கு கூட இது பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே காலையில் இது பண்ணுறாங்க. கேட்டால் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும், அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்லேயே நீங்கள் எத்தனை மணிக்கு 4 மணிக்கெலாம் கிளம்பணும்னாக்கா அதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடணும் அப்படின்வாங்க. எல்லாமே அதுக்குள்ளே பண்ணணும்வாங்க. எங்கள் லேடிஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு இதாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது உள்ளே இருக்கும்போது. தண்ணி அதுக்குள்ளே காலி பண்ணிடுறாங்க, அதுக்குள்ளே வரணும். 4 மணிக்குள்ளே அங்கே யோகா கிளாஸ் பண்ண போனால் யோகா கிளாஸில் வந்து சொல்லித்தரதுக்கு யாருமே கிடையாது. அந்த புக்ஸை பார்த்து அவங்க சீனியர்ஸ் முன்னாடி பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து பின்னாடி நாங்கள் பண்ணணும். அது யோகா கிளாஸ் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம்னு சொல்லி 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அது நாங்கள் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகிறோம்னாக்கா அப்போ ஊருக்கு போகிறீங்களா, போயிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுங்க, அந்த என்னென்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க எங்களுக்கு இந்த 1 இயர்க்குள்ளே இந்த அமௌண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எப்போ போனாலும் ஒரு 50,000 வாங்கிட்டு வாங்க, 40,000 வாங்கிட்டு வாங்க. ஆனால் வந்து நாங்கள் கேட்டதான் வந்து சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில், நீங்களாம் வந்து அம்மா இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணுமா அப்படி சொல்லி வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் ஃபீஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது வாங்கிட்டாமல் வந்துட்டோம்னாக்கா உள்ளே சேர்க்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி வந்தீங்க, அமௌண்ட் வாங்காமல் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெலாம் கேட்பாங்க அங்கே. அதேமாரி அமௌண்ட் வாங்காமல் போகவும் கூடாது. அதேமாரி அங்கே சமையல் செய்வாங்க, அதை கோடீஸ்வரி செய்வாங்க. அந்த சமையல் டிஷ்ஷுக்கு வந்து 3 பேருக்கு உடம்பு சரியில்லாத வாந்தி எடுத்துகிட்டு 1 வாரம் ஃபுல்லாக நாங்கள் அங்கே இருந்தோம். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட எங்களுக்கு பண்ணவும் இல்லை, ஒரு எதுவுமே பண்ணலை.
அதில் என்னென்னா ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் அவங்க வந்து ஏதோ ஒன்று கொடுத்து இது உங்களுக்கு சரியாயிடும் இதுலேயே உங்களுக்கு சரியாயிடும். நாங்கள் மூணு நாள் ஒரே இடத்துல தான் நாங்கள் மூணு பேரும் வாமிட்டிங் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல இருந்தோம். அதுக்குரிய ஒரு சொல்யூஷனும் அவங்க கொடுக்கவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க உடனே சரியாயிடும் வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்டாக்கா உடனே வீட்டில் இருந்துட்டுலாம் வந்து கூப்பிட்டு போகக்கூடாது, எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அவங்க அவங்க எதுக்கு வராங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் காலேஜில் இருக்குது நாங்கள் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் அப்பா போய் பேரண்ட் யாராவது கேட்டாங்கனாக்கா எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது எங்களுக்குன்னு வெளியே ஒரு ரூபா கால் பேசுறதுக்காக லைன் வச்சுருப்பாங்க, அந்த லைனில் போட்டு நாங்கள் உள்ளே கால் பண்ணி வெளியே கால் பண்ணி நாங்கள் பேசணுனாக்கா அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து அவங்க ரூம்குள்ளே இருக்குது, அந்த லைன் வந்து அவங்க நாங்கள் என்ன இங்கே பேசுகிறோமோ அந்த லைன் வந்து அவங்களுக்கு உள்ளே போகுது, நாங்கள் என்னென்ன வீட்டில் பேசுகிறோம் வீட்டிலேருந்து எங்கள்கிட்ட என்ன பேசுகிறாங்க அது எல்லாமே வந்து அவங்க உள்ளேருந்து கேட்குறாங்க. அது கேட்டுட்டு அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் பேசுறது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும், இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே கேட் வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கேருந்து பெருகிட்டு போனோம் லேடிஸ் எல்லாருமே, மிச்சம் எல்லாருமே ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லாக மரம் வெட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் கிளீனிங் ஒர்க் பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சது இதுதான் எங்களுக்கு யோகா மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்களே எங்களுக்கு ஃபுல்லாகவே. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இது பண்ணோம்னாக்கா அந்த டேங்க் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்க, இந்த தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்க எங்கள்கிட்ட வந்து. ஏன் இந்த மாதிரி கொடுக்குறீங்கனாக்கா இதுதான் உங்களுக்கு, அதுக்காகவே நாங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு கேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே எத்தனை பேர் இருக்கோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு நாங்கள் ஒரு வாரம் வரைக்கும் அதை வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு மாற்றி நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தரமாட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னாக்கா லெக்சரர்ஸும் இருக்க மாட்டாங்க, கிளாஸும் இருக்காது, கீழே ஹாஸ்டல்லு கீழே தான் ஒரு ரூமில் தூங்கணும், மேலே அப்போ தான் பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தாக்கா மேலே போயிட்டு மேலே தான் தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. உடனே கீழே மேலேயும் கிளாஸு கீழேயும் இது ஒன்றுமே அது என்னன்னே ஒரு கிளாஸும் வந்து எடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வீட்டிலேருந்து பார்க்க வந்தாலும் திட்டுவாங்க, எதுக்கு நீங்கள் வரீங்க சும்மா சும்மா பார்க்கறதுக்கு, இல்லை இங்கேருந்து எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்வாங்க. புக்ஸ் வேணும்ட்டு அதுக்கு அமௌண்ட்டு வந்து கேட்டாங்க, சரின்ட்டு அமௌண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டே வர வச்சு கடவுன்னு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அந்த புக்ஸுக்குரிய காசை நம்ம கொடுத்து எவ்வளோ நாளாச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா கூட புக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து காசு வாங்கிறாங்களே தவிர அதுக்கு எதுவுமே அவங்க சொல்யூஷன் எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க எந்த விஷயத்துக்குமே. லெக்சரர்ஸ் இருக்காங்கன்னு பேர், ஆனால் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்ததும் கிடையாது, நாங்கள் அதை கேட்டதும் கிடையாது இது வரைக்கும், அப்படின்ட்டு என்னன்னே தெரியாது. ஃபுல்லாக ஒரு அடிமைத்தனமாக அங்கே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம், மொத்த பேருமே அங்கே பெருக்கிறது இது பண்ணுறது மேம்க்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு மதியானம் ஒரு வேலை மட்டும்தான் ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும், அது அந்த ஒரு மணிக்கு வந்துச்சுனாக்கா எங்களுக்கு ஒன்றரை மணிக்கு தான் விடுவாங்க, அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாப்பிடும்போது அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, இதில் எல்லாருமே அவங்களுக்கே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பார்த்தா லாஸ்ட்டில் அந்த மதியானம் ஒரு வேலை சாப்பாடு கூட உருப்படியாக நாங்கள் சாப்பிட மாட்டோம், எதுவுமே இருக்காது, இருக்காத பட்சத்தில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இருக்கிற தண்ணியில் எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை தான் நாங்கள் குடிச்சிட்டு வரணும். இதே மாதிரி என்னோடய சகோதரிகள் வந்து மூணு பேர் இப்போ இறந்துருக்குறாங்க, அவங்க வந்து வீட்டிலேருந்து நல்லா தான் கிளம்பி வந்திருக்கிறாங்க இங்கேருந்து, ஆனால் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன நிலைமை ஆச்சு அப்படின்றது வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுமே எங்களால் வந்து சொல்ல முடியாது, இந்த மாதிரி இங்கே காலேஜில் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் வீட்டில் போய் சொன்னோன்னா எங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட் வந்து கேட்பாங்க இங்கே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேரண்ட் வந்து மேம் கிட்ட சொல்லுவோம், மேம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சிடறாங்க, நெட்டி ஏதாவது பனிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கல் மார்க்கில் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம் ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம், அதனால் நீங்கள் வந்து இங்கே எதுவுமே இது பண்ணக்கூடாது வீட்டில் போய் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் எல்லா வேலையுமே எங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க, எல்லாமே காசும் வாங்கிறாங்க, ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இது கூட நாங்கள் இது வரைக்கும் உருப்படியாக படித்ததும் கிடையாது, என்ன சப்ஜெக்ட் என்ன ஏதுன்றதும் ஒன்றுமே தெரியாது அதில் இருக்கிறது. ஆனால் டாக்டர் படிக்கிறோன்னா அது பெரிய யாராவது வீட்டிலேருந்து கேட்டால் கூட என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கே தெரியாது, புக்ஸை காட்டுங்கன்னா கூட அந்த புக்ஸ் இன்னும் வரல, ஃபீஸ் போன மாதமே கொடுத்தோமே எங்கம்மா புக்ஸுனாக்கா தரேன்னு சொன்னாங்க அப்படின்வா. ஆனால் அதுக்குரியது இப்போ வீட்டுக்கு போகும்போதே ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே செகண்ட் இயருக்குரியது தேர்ட் இயருக்குரியது அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க, வாங்கிட்டு வந்து என்னோடய அமௌண்ட் எல்லாம் இதை கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் என்னோட சகோதரிகள் வந்து வீட்டில் சொல்ல முடியாத நிலைமையில் எது எவ்வளவோ விஷயத்தில் இருந்துருக்குறாங்க, ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது இருந்ததுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பாவும் பெயிண்டர், அதுக்குரிய அமௌண்ட்டு எங்களுக்கு வந்து வீடை விற்று அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் நாங்கள் அமௌண்ட்டு கட்ட முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எல்லா இதுக்கும் இயருக்கும் நீங்கள் காசு கட்டிட்டு வாங்கிட்டு போங்கன்றாங்க. அப்படி மீறி பேசினதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து தகாத வார்த்தையில் வந்து அவங்க உள்ளே பேசுனாங்க, அந்த அளவுக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியல அந்த அளவுக்கு. சரின்ட்டு எங்கள் அப்பா என்னோடய பொண்ணு தான் எனக்கு முக்கியம், எனக்கு வேணாம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு என்னோடய பேக் எல்லாமே அங்கே தான் இருக்குது, என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து. எங்களால் எதுவுமே இப்போதைக்கு பண்ணவே முடியல சார் எதுவுமே, நாங்கள் கேட்டு அதையாவது வாங்கி வெளியில் போய் எங்கேயாவது அந்த டிசியை வாங்கிட்டாவது வெளியே படிக்கலாம்னு
நினச்சோம். ஆனால் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, ஒரு இதுவுமே இல்லை, யூஸே இல்லாத மாதிரி இத்தனை வருஷம் படித்து ப்ளஸ் டூலேருந்து நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு இத்தனை வருஷம் பேரண்ட் வந்து நல்லா படிக்க வச்சு கொண்டு வராங்க. ஒரு நல்ல காலேஜில் நல்லா சேர்த்து நல்லா படிக்கணும், இன்னும் டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லி விரும்பி தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆனாக்கா நாங்கள் என்னென்ன சொல்கிறது, இதில் இவ்வளோ தூரம் டிசியாவது இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு குரூப் எடுத்து ஏதாவது ஒன்று படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிகிரியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லியாவது நான் ஆசைப்பட்டு இருந்தேன். நான் சரி அம்மா அப்பா ஏதாவது அங்கே டாக்டர் படிக்கணுன்றதுனால டாக்டர் படிக்கணும்னு ரொம்பவும் ஆசையாக இருந்தோம். அது கூட அவங்க கொடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று டிசின்னு கேட்டால் கூட ஏதாவது ஒன்று திட்டிடுறாங்க, இல்லாட்டி அமௌண்ட் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு, என்ன கேஸ் வேணாலும் கூடு, எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும், நீ எங்கே வேணாலும் போ, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நாங்கள் எங்களுக்கு இத்தனை வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்துக்கோ என்ன இது இருக்குது, எங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லாத மாதிரி இப்போ நடுவில் நிற்கிறோம். எதுவுமே ஒரு அமௌண்ட் கட்டணும், அந்த அமௌண்ட்டுக்குரிய ஸ்லிப்பும் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல, எங்கள்கிட்ட எந்த ஸ்லிப்புமே கொடுக்கல. ஒரு அமௌண்ட் கட்டுவோம், ஸ்லிப்பு எதுக்குமே கொடுக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு இதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. உன்னை கேட்டாக்கா ஏதாவது ஒன்று மிரட்டுவாங்க, உடனே உள்ளே போனால் கூட ஏதாவது கேட்டால் கூட எதுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அமௌண்ட் மட்டும் வாங்கிப்பாங்க. ஆனால் அதுக்குரிய ஸ்லிப்பு எங்கள்கிட்ட இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கொடுத்ததும் கிடையாது. இது வரைக்கும் டிஸ்கண்டினியூ பண்ணோம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நான் சர்டிஃபிகேட் வாங்கலை. அவங்கள்ட்ட எப்போ கேட்டாலும் இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை, என்கிட்ட சர்டிஃபிகேட்டும் கையில் இல்லை, என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு 3 மாதம்தான் இருக்கிறோம். அந்த 3 மாதத்துக்கே வந்து எனக்கு 80,000 இருக்குது அதில், இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட்டுன்னு ட்ரெஸ்ஸுக்கு, யோகாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் காலேஜுக்கு, இதுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு, அப்படி இப்படின்னு தண்ணிக்கு, ஃபெசிலிட்டிஸுக்கு, லஞ்சுக்கு, ஆனால் லஞ்சுக்குன்னு எல்லாத்துக்குமே அமௌண்ட் வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுத்துக்கு கூட அவங்க எதுவுமே கரெக்டாகவே அவங்க செய்யவே இல்லை. அதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும்தான் வாங்கினாங்களே தவிர எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் பில்டிங்கை கட்டிட்டு தான், ஆனால் அந்த பில்டிங்க்கும் அவ்வளோ வேலை நாங்கள் செஞ்சுட்டே தான் இருப்போம். மரத்தை வெட்டுறது, இங்கேருந்து கூண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க போடுறது, எல்லாமே ஆம்பளை பசங்க எல்லாருமே வந்து எல்லாருமே மண் எடுத்துகிட்டு போய் போகிறது, கல் எடுத்துகிட்டு போய் போகிறது, இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுடைய அமௌண்ட்டும் அதில் எல்லாருமே போட்டிருக்கோம். அந்த அமௌண்ட்டும் இது வரைக்கும் யாருக்குமே திரும்பியும் கொடுக்கல, அவங்க சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. எல்லாருமே இதே மாதிரி தான், எந்த இதுவுமே பண்ணாமல் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் எந்த டிகிரியுமே யாருமே படிக்கவே இல்லை, எல்லாருக்குமே இத்தனை வருஷமும் வேஸ்ட்டாக போச்சு. இதுக்குரிய பலன் அவங்க எங்களுக்கு என்னென்ன செய்வாங்க, அவங்க இத்தனை வருஷம் எங்களுக்குன்னு இதாகிடுச்சு, இந்த வேஸ்ட் ஆனதுக்கான இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்களால கொடுக்க முடியுமா இதை?